Hi friends, welcome to TAMiL GAMESPoT. Now we are on season 14 Dark Widow Strikes crates. We will talk about this crate. We will talk about this crate. First of all, இந்த கிரேட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸை பார்த்துடலாம். தடலடியான அனிமேஷன் டிஸ்பிளே பார்த்தோம். இந்த அனிமேஷன் டிஸ்பிளேயோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட்டு இந்த டார்க் விடோ செட்டுக்கு ஒரு முக்கியமான அமௌண்ட்னே சொல்லலாம். இந்த எமௌண்ட்டு சும்மா பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட்டை போட்டுட்டு நம்ம சுற்றி நின்று பார்த்தோம்னாலும் இந்த எமௌண்ட்டு வேலை செய்யுது. இது வந்து வேறு லெவலான எமௌண்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது கூட டார்க் விடோ ஹெட் கியர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஏகேஎம் நைட் மாரி ஏகேஎம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டார்க் விடோ ஹெட் கியரு. இந்த ஹெட் கியரு கண்ணில் லைட் தெரியுது. நெக்ஸ்ட் என்னன்னா, நைட் மேரு பேக் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பேக்கில் ஒரு நைட் மேரு லோகோ ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெவல் 3 பேக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நைட் மேரி ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ரெண்டு மூணுமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த நைட் மேரி ஹெல்மெட்டு நமக்கு டைம் லிமிட்டடில் கொடுத்தாங்க. அடுத்து அயன் பிரைஸ் கலர் செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அயன் பிரைஸ் கலர் செட்டு உண்மையிலே சைடில் வந்து ஒரு கம்பி கம்பியாக வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட் மேக்ஸ் ஃபியூரி படம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த அயன் பிரைஸ் ஹெட் கியர் இது ஃபுல்லாகவே அதில் தான் வரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டார்க் பிரே விச்கியர் ஹெட் கியரும் டார்க் பிரே விச்கியர் செட்டும். இந்த டார்க் பிரேக்கு விச்கியர் செட்டு ஒரு ஹெட் கியர் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்டு உண்மையிலே ஒரு மாசான அவுட்ஃபிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நைட் மேர் பிளைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் மேர் ஃபிளைன் ஃபினிஷு உண்மையிலே ஒரு அமேசிங்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஃப்ளைட் வந்து இறங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் பின்னாடி வந்து ஒரு லைட்டு கொடுத்து ஒரு டாப் லேயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குயின்ஸ் கார்டு பீர்டு, குயின்ஸ் கார்டு ஹெட் கியரு அண்ட் குயின்ஸ் கார்டு டாப் அண்ட் பாட்டம். குயின் கார்டு அவுட்ஃபிட்டு உண்மையிலே மாசான அவுட்ஃபிட்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபுல் அவுட்ஃபிட்டு. குயின் கார்டு ஸ்டாப்ஸும் அண்ட் குயின் கார்டு பேண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஹெட் கியர் அண்டு முஸ்டாச்சோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்டு உண்மையிலே மாசாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யமஹா கிரேட் தான். இந்த யமஹா கிரேட்டில் அப்படி என்னெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் யமஹா விட்டுருக்காங்க. இந்த யமஹா வந்து உண்மையிலே மாசான கலர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து T7 கான்செப்டில் உள்ள யமஹா ஆட்டோமேட்டிக் பைக்கு தான் இந்த இதில் விட்டுருக்காங்க. இது நார்மலாக உள்ள பைக்கெலாம் அந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட்டு MWT9 எல்லோ கலர் ஆட்டோமேட்டிக் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து யமஹா கலர் கொலாபரேஷன் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு T7 கான்செப்டில் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குமே மாசாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா, இது கூட நிறைய அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹார்ட் ஜம்பர் செட்டு வந்து உண்மையிலே மாசானதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆல்பின் கிளைம்பர் செட்டு, இது வந்து மலை ஏறக்கில் அவுட்ஃபிட்டு. அடுத்து வந்து ரெட் ஆபரேஷன் செட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போக டியூர் ஸ்பேட்ஸ் செட் கொடுத்துருக்காங்க. இது கூட ஜிண்டட் ஹெட் கியர் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு கண்டென்ட் ஜாக்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஜெனித் கிராஃபிக்ஸ் ஹெல்மெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹெல்மெட் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட் கியர் மாதிரி தான். இது வந்து ஹெல்மெட் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு பிளேசிங் கேமலியான் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நமக்கு P90 கன்னு அட்வான்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. யாருக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ மொத்த அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, 25,000 யூசி வந்து இதோட ஃபுல் அப்கிரேடுக்கே ஸ்பெண்ட் ஆகும். இதுக்கு மேலே இந்த இதுக்கு ஸ்பெண்ட் ஆகாது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் லாகின் பண்ணோம்னா யமஹா கிரேட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த யமஹா கிரேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 7 டேஸ் வந்து MWT9 நமக்கு பைக்கு கொடுக்குறாங்க. அது வந்து டைம் லிமிட்டட் அவுட்ஃபிட் தான், டைம் லிமிட்டட் பைக்கு ஸ்கின்னு. இந்த பைக் ஸ்கின்னு உண்மையிலே மாசாக இருக்குது. அது போக நமக்கு ஒரு ஜாக்கெட் கொடுக்குறாங்க, கண்டென்ட் ஜாக்கெட்னு ஒன்று சொன்னேன், அந்த ஜாக்கெட் ஒன்று. அது போக ஒரு கிராஃபிக் ஹெல்மெட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம்ஸ்பாட்.